Gurunji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful, result-producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to plus 2. Kurunji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurunjischoolnkl.in. So last video la nama first video vandu pathina introductions of electrochemistry conductors pathi discuss pannirundhom. So second video la ungalku electrical conductivity பற்றி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் லா, மோலார் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டின்னு என்ன, கண்டக்டன்ஸ்னா அப்படின்னு அப்படிங்கிறத செகண்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் தேர்ட் வீடியோ. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலா கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், செல் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? த கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.25 சொல்யூஷன் ஆஃப் கேசிஎல் அட் 300 கெல்வின் இஸ் 0.0275 சீமன் மீட்டர் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கால்குலேட் த மோலார் கண்டக்டிவிட்டி, கால்குலேட் மோலார் கண்டக்டிவிட்டி, சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஆல்ரெடி உங்களுக்கு 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம், ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, த கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.25 சொல்யூஷன் ஆஃப் கேசிஎல் அட் 300 கெல்வின் இஸ் 0.0275 சீமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கால்குலேட் த மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ அகெயின் ஒன்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ எதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி ரீட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிகாஸ் ஆன்சர் தெரியாத க்வெஸ்சன்ஸு கூட என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறது, ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ க்வெஸ்சனையே 2 டைம்ஸ் படிச்சிங்கன்னா தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ மோர் தென் 1 டைம்ஸ் படித்து பாருங்கள், ஆன்சர் தெரிலனாலும் ஆன்சர் தெரியும். அதுக்காக தான் நானும் செகண்ட் டைம் படித்தேன், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன்ஸ் வச்சு நம்ம என்ன டேட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறேங்க. ஸோ டேட்டா பேஸ் பார்த்தோம்னா 0.25 அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனுங்க. சப்போஸ் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் க்வெஸ்சன்ஸில் இன்வால்வ் ஆகாது, கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற வேர்டு இன்வால்வ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக 0.25 அதாவது 0.25 சொல்யூஷன் மீன்ஸ் 0.25 மோலார் சொல்யூஷன்ஸ். ஸோ மோலாரிட்டியில் கான்சன்ட்ரேஷனை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ த கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.25 தென் பேஸ்ட் ஆன் க்வெஸ்சன்ஸ் conductivity of 0.25 molar solution of KCl at 300 Kelvin is 0.025275. so appa conductivity 0.0275. ye nama read panni paakrana, neenga english medium neenga question read pannumbodhu, so conductivity ki pakkathula enna numbers irukudhunga, 0.25 nu irukku. appa maximum students enna நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டக்டிவிட்டி பக்கத்தில் உங்களுக்கு 0.25 இருக்கிறதுனால அதுதான் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நினச்சி ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய தப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? அதனால் திரும்பவும் தான் சொல்கிறேன், நாங்கள் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். த கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.25 மோலார் சொல்யூஷன் ஆஃப் கேசிஎல் 300 கெல்வின் இஸ் 0.0275 அப்படின்னு படிங்க. அப்போ இங்கே கண்டக்டிவிட்டி என்னங்க, 0.0275, சரிங்களா? ஏன் அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ் மீடியத்தில் பண்ணும்போது அந்த வேர்டு வந்து இதுக்கு அந்த இந்த டேர்முக்கான இந்த சொல்யூஷன் கிவன் டேட்டாவுக்கான
வேர்டு வந்து அதுக்கு பக்கத்துலேயே வருங்க. பட் அதனால் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கிலீஷ் மீடியத்தில் நமக்கு ரிவர்சிபிளாக வரும். அப்போ க்வெஸ்சன்ஸை நீங்கள் முழுசாக ரீட் பண்ணிங்கன்னா தான் என்ன அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரியுங்க. அந்த வகையில் கான்சன்ட்ரேஷனுங்கிறது 0.25 m, கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது 0.0275 சீமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, இப்போ சொல்யூஷன் எடுக்கலாங்களா? அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் கண்டக்டிவிட்டி கப்பா இருக்குங்க. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ மோலார் கண்டக்டிவிட்டின்னு க்வெஸ்சன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி லேம்டா எம் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10³, பிகாஸ் கிவன் டேட்டா கப்பா ஈக்குவல் டு சீமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா கண்டக்டிவிட்டி நம்ம இங்கே 10³ன்னு யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? அப்போ மோலார் கண்டக்டிவிட்டி லேம்டா எம் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10³ டிவைட் பை எம் கான்சன்ட்ரேஷன். எம்முங்கிறதாங்க கான்சன்ட்ரேஷன், ஓகேங்களா? தென் லேம்டா எம் ஈக்குவல் டு 0.0275 இன்ட்டு 10³ டிவைட் பை 0.25 ஈக்குவல் டு. ஸோ அப்போ இதை நம்ம ஓவராலாகவே வேல்யூஸுக்கும் பவர்ஸுக்கு மாற்றிடலாங்க. கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டில் இருக்கும்போது, ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேல்யூஸை ஓவராலாக ஹோல் வேல்யூவை மாற்றுறதுக்கு இந்த டிஜிட் என்ன பண்ணுறாங்க, ஸோ ரைட் டு லெஃப்ட் தான் கொண்டு போகிறாங்க, 1, 2, 3, 4 அப்படிங்கிறது. அப்போ 10⁻⁴ அப்படின்னு கொண்டு வருதுங்க. ஸோ 2, 7, 5. ஸோ இன்னும் அட்வான்ஸாக சொல்லணுன்னா, இதை வந்து 2, 7, 5 சேஞ்ச் பண்ணணுன்னா, 275 சேஞ்ச் பண்ணணுன்னா, நீங்கள் மேலேயும் 10,000 மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 10,000 மல்டிப்ளை பண்ணணுங்க. ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை 10,000. அப்போ மேலே 10,000 இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 275 மாறிடுங்க, கீழே 10,000 அப்படி தாங்க இருக்கும். ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய 10,000 டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10,000 அப்படிங்கிறது 10⁴ங்க. ஸோ 10⁴ சேஞ்ச் இன் டு நியூமரேட்டர் 10⁻⁴, ஓகேங்களா? ஸோ 275 இன்ட்டு 10⁻⁴ தென் 0.25. ஸோ இங்கேயும் 1, 2 அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோங்க. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் 0.25 100 மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணிங்கன்னா, மல்டிப்ளை பண்ணும்போது 100 மல்டிப்ளை பண்ணும்போது 25 மாறிடுங்க. அகெயின் நீங்கள் டிவைட் பண்ணிங்க இல்லையா 100, அப்போ அந்த 100 10⁻² மேலே வந்தனா 10⁻²ங்க, சரிங்களா? ஸோ இதை டைரெக்டாக மாற்ற தெரிஞ்சாலும் மாற்றிக்கலாங்க, ஓகேங்களா? தென் 275 × 10⁻⁴ × 10⁻³ டிவைட் பை 25 × 10⁻². ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளுங்க. ஸோ 25 × 275. ஸோ 275 11.25 இருக்குங்க. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாகவே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 100 எடுத்துட்டால் 425ங்க. ஸோ 425 அப்போ 825 200ங்க. அகெயின் 325 75. ஸோ 8 + 3 11. ஸோ 11.25 ஆர் 275. ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10⁻² டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகும்போது 10⁻² ஓகேவா? அப்போ 10⁻³ × 10⁻² டோட்டலாகவே 10⁻⁵. நியூமரேட்டர் அதாவது பவர்ஸ் பேஸ் 2 ஈக்குவல்னா பவர்ஸ் 2 என்ன பண்ணலாங்க, ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் 11 × 10⁻⁴ × 10⁻⁵. ஸோ பவர் பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது 10 10, பவர்ஸ் 2 ஆட் பண்ணும்போது −4 + 5, தென் 10⁻⁶ தான் ரிமைனிங் வருங்க. ஸோ 11 × 10, ஸோ 110, 11 × 10 110, ஓகேங்களா? 11 × 10 110. ஸோ 110 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ், பிகாஸ் கண்டக்டிவிட்டி வேல்யூ யூனிட் சென்டிமீட்டரில் இருக்கிறனால நம்ம இங்கே சென்டிமீட்டரில் கொடுக்குறோங்க, ஓகேங்களா? ஸோ 110 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ், ஓகேங்களா? தென் செகண்ட் க்வெஸ்சன், கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.12 மோலார் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அட் 298 கெல்வினிஸ் 1.8 × 10⁻², சீமன் மீட்டர் இன்வர்ஸ். கால்குலேட் தி ஈக்குவலன் கண்டக்டிவிட்டி. ஸோ ஈக்குவலன் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்கன்னா,
நமக்கு யூனிட் பாருங்கள் மோலாரில் கொடுத்துருக்காங்க 0.12 மோலில் கொடுத்துருக்காங்க மோலார் கான்சன்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கேட்குறது ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டிங்க. பட் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் நார்மாலிட்டியில் இருக்கணுங்க. கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணுங்க? நார்மாலிட்டியில் இருக்கணும். ஓகேங்களா? பட் க்வெஸ்சன்ஸ் எதில் இருக்குங்க? மொலாரிட்டியில் இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த கான்சன்ட்ரேஷனை மொலாரிட்டியிலிருந்து நார்மாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணி தாங்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ அது நம்ம இங்கே கிவன் டேட்டா அண்ட் சொல்யூஷனில் பாருங்கள். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இஸ் 0.12 மோலா. கண்டக்டிவிட்டி 1.18 × 10⁻²⁺ சீமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆர் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் லேம்டா ஈக்யூ ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10³ டிவைடட் பை என் பிகாஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸில் இருக்குங்க. ஓகேவா? கண்டக்டிவிட்டி வேல்யூ அதனால் 10³ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? டிவைடட் பை என். ஸோ என் மீன்ஸ் நார்மாலிட்டி, என் மீன்ஸ் நார்மாலிட்டி. பட் நமக்கு க்வெஸ்சனில் கான்சன்ட்ரேஷன் எதில் இருந்ததுங்க? மொலாரிட்டியில் தான் இருக்குதுங்க. ஸோ அப்போ நார்மாலிட்டி, என் மீன்ஸ் நார்மாலிட்டி. ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்மை நம்ம வெரைட்டி ஆஃப் யூனிட்டில் சொல்கிறேங்க. ஹியர் கான்சன்ட்ரேஷனை க்வெஸ்சன்ஸ் பிரகாரம் சரியா பேஸ்ட் ஆன் க்வெஸ்சன்ஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டி. பட் ஹியர் வி நீட் கான்சன்ட்ரேஷன் இன் டேர்ம் ஆஃப் நார்மாலிட்டி பிகாஸ் வி கேன் கால்குலேட் ஈக்குவலன் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவலன் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நார்மாலிட்டியில் தாங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய மொலாரிட்டியை நம்ம நார்மாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறேங்க. ஸோ நார்மாலிட்டி ஈக்குவல் டு என் இன்ட்டு மொலாரிட்டி சரியா? ஸோ லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ங்கிறது என் ஃபேக்டர் சரிங்களா? ஸோ என் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் அண்ட் அயான். ஸோ அப்போ காப்பர் சல்ஃபேட் ஈக்குவல் டு காப்பர் 2+ ப்ளஸ் SO4 2-. ஸோ என் ஈக்குவல் டு 2 பிகாஸ் ஆனியான் அண்ட் கேட்டையான் சார்ஜ் எந்த சார்ஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஓவரால் சார்ஜ் கேட்டையானுடைய ஓவரால் சார்ஜ் ஆர் ஆனியானுடைய ஓவரால் சார்ஜ். ஸோ இங்கே கேட்டையான் +2 ஆனியானும் +2 தான். ஸோ எனி ஒன் சார்ஜ் எடுத்துக்குங்க. ஸோ என் ஈக்குவல் டு +2 அப்போ நார்மாலிட்டி ஈக்குவல் டு 2 × 0.12. ஸோ 0.24 நார்மாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நார்மாலிட்டி கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம நார்மாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க 0.24 நார்மாலிட்டி. ஸோ தென் ஈக்குவேஷன் லேம்டா ஈக்யூ ஈக்குவல் டு 1.8 × 10⁻²× 10⁻³. ஓகேங்களா? 10⁻²ங்கிறது க்வெஸ்சனில் இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ தென் 1.8 நம்ம 18 மாற்றணும்னா 10⁻¹ பண்ணலாங்க. அப்போ 18 × 10⁻¹ ஆல்ரெடி 10⁻²⁺ இருக்கனால 10⁻¹ ஆட் பண்ணும்போது 10⁻³ அகைன் க்வெஸ்சனில் இருக்கக்கூடிய 10³. ஸோ 18 × 10³ × 10⁻³ 18 × 10⁻³ × 10³. ஸோ டிவைடட் பை 24 × 10⁻². ஸோ பவருங்க பவரில் பாருங்கள். ஸோ 10⁻³ 10⁻³ கேன்சல் ஆகிடுங்க. ஸோ 10⁻², நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா 10⁻². ஸோ 18 ÷ 24 6 டேபிள் அப்ளை பண்ணோம்னா 3 6 ஆர் 18 4 6 ஆர் 24 3/4. ஸோ 3 × 10⁻²⁴. ஸோ அப்போ நம்ம 3/4 அப்படிங்கும்போது 0.75. ஸோ 0.75 அப்படின்னா 75 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூ டேட்டாஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆன்சர் ஓவருங்க. ஸோ ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ தென் ஸோ திஸ் க்வெஸ்சன் இஸ் டிஃப்ரெண்ட்லி திஸ் டூ பிகாஸ் ஸோ இது வரைக்கும் நாம் செல் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் மோலார் கண்டக்டன்ஸ் செப்பரேட்டாக பார்த்துருந்தாங்க. ஸோ நவ் ஸோ இப்போ கம்பேராக பார்க்க போகிறாங்க. ஒரே க்வெஸ்சன்ஸில் எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்க போகிறாங்க சரிங்களா? தென் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டிவிட்டி செல் ஃபில்டு வித் 0.1 mole/L KCl solution is 100 ohm. If the resistance of the same cell when filled with 0.02 mole/L KCl solution is 520 ohm. Calculate the conductivity and molar conductivity.
ओके कंडक्टिविटी सो कल कंडक्टिविटिया मोलार कंडक्टिविटी अब को पाती कंडक्टेंस कंडक्टिविटी नमक कुत्तर ओके कंडक्टिविटी पांग द कंडक्टिविटी आफ 0.1 मोल लिटर इनवर्स केसीएल सॉल्यूशन इज 1.29 सीमन बा मीटर ओके कंडक्टिविटी आफ मोलर कंडक्टिविटी फिल स्टॉप वेचिकेंगे क्वेश्चन ले सो उंगलुडैय पेज नंबर टेक्स्ट बुक पेज नंबर 79 सरिंगला सो एग्जांपल 3.4 दांग ना राइट पनिरकें सो अदले कोंजो इंद अर्थल फुल स्टॉप वेचिकिटे फर्दर फॉलो पनुंगे कंडक्टिविटी ऑफ 0.1 मोल लीटर इनवर्स इज 1.29 सीमन बार मीटर सरिंगला सो मोलर कंडक्टिविटी फिल स्टॉप वेचिरेंगे स्टूडेंट्स सो इंद अर्थल फिल स्टॉप वेंगे देन फॉलो पनुंगे द कंडक्टिविटी ऑफ 0.1 मोल लीटर KCl solution is 1.29 Siemens meter inverse. Okay, you know? Then data is given. Conductivity. That is 0.1 KCl conductivity. Last time, 1.29 Siemens meter inverse. So M1 concentration. KCl solution is 0.1. Then R1 equal to 100 ohm. Then second conductivity is in kekranga. मोलार कंडक्टिविटी केकरांग क्वेश्चन मार्क्स देन M2 0.02 देन K2 520 ओम सो हियर 0.02 मोलार सॉल्यूशन उड़े कंडक्टिविटी मोलार कंडक्टिविटी नाम कैलकुलेट पन्नो अभी ना ये ना पन्नर द सॉल्यूशन बारेंगे कप्पा इक्वल टू नमक मोलार कंडक्टिविटी वेन अभी ना कप्पा वैल्यू वेनेंगे ये ना कप्पा वैल्यू इक्वल टू सॉरी मोलार कंडक्टिविटी इक्वल टू कप्पा इंटू 10^3 divided by concentration. Here kappa value 1/r into L/A. அப்ப நம்ம K1 K2 னு கொடுத்ததனால நம்ம K1 equal to 1/r1 into L/A. So L/A equal to cell constant, then cell constant represent G star divided by R1. So cell constant equal to kappa into R1. அப்ப kappa 1 into R1, then kappa value 1.29 into 100, so 129 meter inverse or 1.29 centimeter inverse. Okay, then conductivity K2 equal to, because conductivity 0.02 now molar solution ku nama conductivity calculate pannunga, so 0.02 molar solution ku M2 appadina conductivity K2 nga, so K2 na calculate pandranga 1/r2 into L/A. Here L/A அப்படிங்கிறது நம்ம செல் கான்ஸ்டன்ட் வேல்யூங்க நாம இந்த கால்குலேஷன்ல இருந்து நாம எடுத்துக்கலாம் பிகாஸ் என்ன இங்க ரீசன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இஃப் செல் இஸ் சேம் தென் த செல் கான்ஸ்டன்ட் இஸ் சேம் இஃப் த செல் இஸ் சேம் தென் செல் கான்ஸ்டன்ட் இஸ் சேம் ஸோ அதன் பேஸில் பார்த்தீங்கன்னா L/A வேல்யூ 1.29 கால்குலேட் பண்ணியிருக்கங்க ஸோ ஜி ஸ்டார் ஈக்குவல் டு 1.29 ஸோ 1.29 டிவைடட் பை 520 சரிங்களா ஸோ 1.29 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் இருக்குதுங்க பட் நமக்கு மீட்டர் இன்வெர்ஸ்லேருந்தே கால்குலேட் பண்ணிக்குமோ 129 ஜி ஸ்டார் வேல்யூ ஸோ 129 டிவைடட் பை 520 ஓவரால் வேல்யூ 0.248 சீமன் மீட்டர் இன்வெர்ஸ் ஸோ சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 0.248 சென்டிமீட்டர் சாரி இன்ட்டு 10^2 சீமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் 0.248 இன்ட்டு 10^-2 சீமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ஸோ K2 கால்குலேட் பண்ணியாச்சுங்க 0.02 மோலார் சொல்யூஷனுடைய கண்டக்டிவிட்டியை கால்குலேட் பண்ணிட்டேங்க தென் 0.02 மோலார் சொல்யூஷனுடைய ஈக்குவலன் சாரி மோலார் கண்டக்டிவிட்டி λm ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10^-3 டிவைடட் பை M2 ஸோ λm ஈக்குவல் டு 0.248 இன்ட்டு 10^-3 டிவைடட் பை 0.02 ஈக்குவல் டு ஸோ 0.248 நம்ம ஹோல் வேல்யூவை மாற்றோம்னா 248 இன்ட்டு 10^-3 ஆல்ரெடி 10^-3 இங்கே இருக்கிறத இங்கே அப்ளை பண்ணிட்டேங்க ஸோ
248 into 10 power minus 3 into 10 power minus 3 divided by 0.02, always written as 2 into 10 power minus 2, then overall value 124, because 248 cancel pannamna 2 vala 124, so 10 power minus 3, 10 power minus 3, base 2 equal na powers 2 add pandranga 10 power minus 6, then 10 power minus 2 numerator shift aachuna 10 power plus 2, so overall away 124 into 10 power minus 4 siemen meter square mole inverse, then 124 siemen centimeter square mole inverse, because centimeter square appdin pathinga na 10 power minus 2 meter whole square, appa 10 power minus 2 meter whole square na 10 power minus 4 meter square illaya, so 10 power minus 4 meter square, inga 10 power minus 4 irukkeenga, inga meter square irukke, so these two values overall away centimeter square nu vandirudhunga, so molar conductance appadinaala mole inverse 124 siemen centimeter square mole inverse, okayla, so idu oru method inga, so either or method, so same value, appa nam enna pandranga, kappa equal to 1 by r into l by a, so kappa 1 into 1 by r1 into l by a, kappa 2 equal to 1 by r2 into l by a, cell is the same na, cell constant is same na, so k2 by k1 nama podumna r 1 by r2 into l by a divided by 1 by r1 into l by a, so cell constant same ingraanga cancel panniranga, so k2 by k1 equal to r1 by r2, okayla, then k2 equal to r1 by r2 into k1, so k2 equal to 100 divided by 520 into 1.29, overall value 0.1923 into 1.29, so multiply pannumna 0.248 siemen meter inverse, okayla, molar conductivity kappa 2 into 10 power minus 3 divided by molar concentration, so concentration, okayla, so lambda m equal to 0.248 into 10 power minus 3 divided by 0.02, so then here first in the method la paatha adhe formatting seringla onne onnu mattum nalla can understand pannunga students, 1 centimeter square equal to 10 power minus 2 meter whole power square, so 10 power minus 2 into power 2 appadina 10 power minus 4 into meter square, so 10 power minus 4 ada நாம இங்க என்ன எழுதிருக்கீங்க 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் இருந்து 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் ஸ்கொயருங்கிற நம்ம எடுத்துட்டு 124 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.